ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸாம் செல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ரெகுலராக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றியும் அண்ட் வேரியஸான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNPSC-லிருந்து ஓரல் டெஸ்ட் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் சம்மந்தமான ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, TNPSC-லேருந்து வந்து குரூப் ஒனோட ரிசல்ட் வந்து நேரத்தில் தான் வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு அதுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அந்த ரிசல்ட் பார்க்குற இடத்துல வந்து அதே PDF-ல வந்து மேலே வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. நேற்று வீடியோவில் கூட நம்ம அதை பார்த்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அடிஷனலாக வந்து ஒரு போஸ்ட்டுக்கான ஓரல் டெஸ்ட் டேட் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணி ஒரு நோட்டீஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ரெண்டு நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான ஓரல் டெஸ்ட் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன்க்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கு வந்து வேகன்சி வந்து 733 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2019 நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நடந்த எக்ஸாமினேஷனுக்கான ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட்டு தான் இப்போ அவங்க இந்த நோட்டீஸில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓரல் டெஸ்ட் என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வந்து காலையில் வந்து நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ FN 401 எடுத்துகிட்டு அர்த்தம் காலையில் நடக்க போகுது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் ஒன்னோட மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம நேற்று அந்த ரிசல்ட் வீடியோவே பார்த்தோம். இது இப்போ எப்போ நடக்க போகுது அப்படின்னா, மே மாதம் 28 30 வரைக்கும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்துருந்தோம். ஸோ குரூப் ஒன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ February 16 ஆரம்பிச்சு March 15 வரைக்கும் முடியுது. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து அந்த மாதிரி டேட்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் வந்து சப்மிட் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக அவங்க வந்து ஓரல் டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமை விட முன்னக்கூட்டியே போயிருங்க. இந்த நோட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அட்மிட் கார்டை பற்றின எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுக்கல. ஸோ ஃபர்தராக அதுக்கு தனியாக நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அதை பற்றின ஒரு வீடியோ வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.